பொதுபோக்குவரத்தை மின்சாரம் உள்ளிட்ட மாற்று வகை எரிபொருளுடன் நவீனமாக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழகங்கள் அதிக செலவு பிடிக்கும் மரபு சார்ந்த எரிபொருளை பயன்படுத்தி வருவதால் பெருமளவில் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். எனவே உயிரி எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் போன்ற மாற்றுமுறை எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது எரிபொருள் செலவை குறைப்பதோடு பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை செய்து மாசுபாட்டை குறைக்கும் என்று மத்திய அமைச்சர் கூறினார். கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் இறக்குமதிக்காக அரசு அதிக அளவில் செலவிடுவதாகவும் இதனை குறைக்க வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.